ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. அதுவும் நம்ம சிம்பிளாக குக்கர்லேயே செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்து கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும், 2 துண்டு இஞ்சும், 15 போல் பூண்டும் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மற்ற பொருள்கள் எல்லாமே நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, இப்படி தான் வதங்கி வரணும். நம்ம வதக்கி அரைக்க போகிறதுன்றதுனால இது வந்து 1-2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்து 3 பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காயும் 4 லவங்கமும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா க்ரீமியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் போல் முந்திரியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. மசாலா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வதக்கக்கூடாது. தனியாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கினோம்னா கொஞ்சம் போல் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் வந்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதும் இதை வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்ல, நல்லா கெட்டியாக நம்ம க்ரீமியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சது அப்படியே இருக்கட்டும், இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அதிகமான குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும். 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 3 தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக குறை குறைப்பாக மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லா மசாலாவும் சேர்க்குறேன். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்ததுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாமே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா 2-3 முறை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. குழம்புன்றதுனால மீடியம் சைஸாக நான் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும். சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. விழுதி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் உள்ள பேலன்ஸ் உள்ள விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டும் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்போட அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்ததும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும், நமக்கு வந்து திக்காக கிடைக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இதை வந்து கரெக்டாக 4 விசில் கொடுத்து நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 4 விசில் கொடுத்து நம்ம இறக்கிடலாம். இப்போ 4 விசில் கொடுத்து ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளோட அட்டகாசமான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்ப குக்கரில் எப்படி எளிமையாக ரொம்ப டேஸ்டியாக வச்சுருக்கோம் பாருங்கள். இது கூடவே கொஞ்சம் போல் பொடியை நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம சுட சுட சாதத்தில் இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.